ஒரு காட்டுல இருந்து தவளை வாழ்ந்துட்டு வந்துச்சுங்க. அந்த தவளைங்க ரெண்டு எந்த ஒரு கவலையும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்துச்சுங்க. கொஞ்ச நாள் அப்படியே போச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வெயில் அதிகமானனால அந்த காட்டுலயும் வெப்பம் அதிகமாச்சு. அதோட மட்டும் இல்லாம அவங்க வாழ்ந்துட்டு வந்த குளத்துலயும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி வத்த ஆரம்பிச்சுது. அதுல ஒரு தவளை சொன்னிச்சு, அக்கா வெப்பத்தினால குளத்துல இருந்த தண்ணீர் எல்லாம் வத்தி போச்சு, நாம இருவரும் உயிரோட இருக்கணும்னா தண்ணி இருக்கிற வேற ஒரு இடத்துக்கு போகணும், இல்லைன்னா நம்ம ரெண்டு பேரும் இங்கேயே இருந்து போயிடுவோம் அப்படின்னு சொன்னிச்சு அந்த தவளை. இதை கேட்டதும் மற்றொரு தவளை சொன்னிச்சு, ஆமா நீ சொல்றது சரிதான், நம்ம ரெண்டு பேரும் தண்ணி இருக்கிற இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தவளையும் தண்ணியை தேடி கிளம்பிச்சிங்க. போற வழியில ஒரு தவளை ஒரு கிணத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. இங்க பாருக்கா நம்ம தண்ணி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிச்சு அந்த தவளை. அந்த கிணறு ரொம்பவும் அழகா இருந்துச்சு. அதை பார்த்துதான் அந்த தவளை சொன்னிச்சு, நம்ம ரெண்டு பேரும் தண்ணி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டோம், அதனால வா ரெண்டு பேரும் தண்ணிக்குள்ள குதிக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு அந்த தவளை. அதுக்கு இன்னொரு தவளை சொல்லிச்சு, இல்ல நம்ம அவசரப்பட வேண்டாம், இந்த கிணறு ரொம்ப ஆழமா இருக்கு, நம்ம ஏற்கனவே வாழ்ந்துட்டு இருந்த அவ்வளவு பெரிய குளமே வெப்பத்தினால வத்தி போச்சு, அது மாதிரி இந்த கிணறும் வத்தி போச்சுன்னா அந்த கிணத்துல இருந்து நம்மளால மேல வர முடியாது, அதனால இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம், நம்ம வேறொரு குளத்தை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிச்சு இன்னொரு தவளை. சரின்னு ரெண்டு பேரும் அவங்க பயணத்தை தொடர ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா ஒரு பெரிய அழகான குளத்தை பார்த்தாங்க. இருவரும் பார்த்த மகிழ்ச்சியில அந்த குளத்துல குதிச்சு துள்ளி குதிச்சு பாடி ஆடி சந்தோஷமா இருந்தாங்க. இருவரும் அந்த குளத்தை தன்னோட வீடாவே மாத்திக்கிட்டாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அங்க ஒரு மான் தண்ணி குடிக்க வந்துச்சு அந்த குளத்துக்கு. அப்போ அந்த ரெண்டு தவளைகள்ட்டையும் சொன்னிச்சு, எல்லா இடத்துலயும் தண்ணி வத்தி போச்சு, பக்கத்துல இருந்த கிணத்துல கூட தண்ணி வத்தி போச்சு, ஆனா இந்த குளத்துல மட்டும்தான் தண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லிச்சு அந்த மான். இப்படி மான் சொன்னதும் ஒரு தவளை சொன்னிச்சு, நல்ல வேலை அந்த கிணத்துல நம்ம ரெண்டு பேரும் குதிக்கல, நம்ம குதிச்சிருந்தோம்னா அங்கேயே தண்ணி இல்லாம இறந்து போயிருப்போம் அப்படின்னு சொல்லிச்சு அந்த தவளை. குழந்தைகளா அந்த கதையில என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி அந்த செயல் நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல முறை யோசிச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்ல வராங்க. சரி குழந்தைகளா, நாளைக்கு வேற ஒரு கதையில வேற ஒரு கருத்துல உங்களை வந்து சந்திக்கிறேன்.